ஹலோ பேர ஸ்குவாட், ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வந்துட்டு ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் சேஃபாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, பட் அட் த சேம் டைம் சேஃபாக இருங்க, கிராக்கர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் பத்திரமாவே இருங்க. ஏன்னா நான் வந்துட்டு பயங்கரமாக வாங்கிட்டேன், இந்த மாதிரி நிறைய சூடு வாங்கியிருக்கேன், இது வரைக்கும் பட்டா சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சேஃபாக இருங்க. அண்ட் ஸ்பீக்கிங் அபவுட் த வீடியோ, நம்ம போன வீடியோலேயே வந்துட்டு எண்டில் சொல்லியிருந்தேன், லைக் V4 பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னோட பர்சனல் தாட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் மட்டும்தான் இருக்க போகுது V4 பற்றி. தட் இஸ் மை ஒப்பீனியன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கமிங் சாட்டர்டே வந்து நான் லைவ் வரேன்னு சொல்லியிருந்தேன். இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாட்டர்டே 4 PM, தட் இஸ் 6th November, நான் 4 PM லைவ் வரேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ என்ன ஃபாலோ பண்ணலனா ஃபாலோ பண்ணுங்க, நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஹலோ பைர ஸ்குவாட். ஸோ என் முன்னாடி வந்துட்டு என்ன நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா R15 V4 ரெட் கலர் நிற்குது. நான் அப்படியே உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி ஃபஸ்ட்டு பைக்கு காமிச்சிடுறேன், தென் ஐ வில் போஸ்ட் லைக் ரிவ்யூ ஆர் என்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு காட்டுறேன். ஸோ யா, தக தக தகன் இருக்கு ரெட் கலர் ஆக்சுவலி. ஓகே, இது ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு நான் V4 என்ன சேஞ்ச் பார்த்தேன் அப்படின்னா அது வந்து திஸ் LED. ஸோ அது எனக்கு வீடியோஸில் பார்க்கும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை, பட் நேரில் பார்க்கும்போது இட்ஸ் குவைட் குட் ஆக்சுவலி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் அ பை LED. அண்ட் தென் கம்மிங் டு த டிஸ்பிளே, டிஸ்பிளே நல்லாயிருக்கு, எனக்கு டிஸ்பிளே கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இது கேன் சீ இட் யா. அண்ட் தென் இங்கே கிளிப் ஆன் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. V3 வந்து நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் இருக்காது, ஸோ இதெல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே கண்ட்ரோலிங்க்கு கீழே இன்ஃபோலாம் இருக்குது, ஸோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கம்மிங் டு த டேங்க், டேங்க் ஷேப்பே வந்துட்டு மாற்றிருக்கு. அண்ட் யா, இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ V3 ப்ரெஸ் பண்ணாலே கொஞ்சம் உள்ளே போகும், லைக் இட் யூஸ் டு கோ, அப்படியே உள்ளே போயிட்டு இங்கே கேப் கூட சில டைம்ஸ்லாம் தெரியும், பட் இது அப்படி இல்லை, நல்லாவே குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்டெல்லாம் வந்து சேமாக தான் இருக்குது, ஐ திங்க் லாக்லாம் லைட்டாக மாற்றிருக்காங்க. அண்ட் கம்மிங் டு திஸ், நம்ம V3 வந்து இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் கொஞ்சம், பட் இதில் வந்து ஃப்ளாட்டராக கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஆக்சுவலி குட், ஏன்னா பின்னாடி உட்காரும் போது அது கொஞ்சம் ஏதோ இடிக்கிற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகும், பட் இது ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நல்லாயிருக்கு. டெய்லாம் வந்துட்டு V3 மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம இதை வந்து ஓட்டியும் பார்க்கலாம், பிஃபோர் தட் நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எப்பவும் போல் ஷேக்கிங் தான், ஸோ அது என்னன்னு தெரில, யமஹாவில் இண்டிகேட்டர்ஸ்லாம் இப்படி இருக்குது. டெய்ல் ஆல்சோ அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், வில் ட்ரை இட் யா, ஷேக்கிங் தான். அதந்தந்து எல்லாமே மோஸ்ட்லி V3 மாதிரியே தான் இருக்குது, டிசைன் தான் லைட்டாக மாறியிருக்கு, பாடி டிசைன் மட்டும் தான் மாறியிருக்கு. ஃப்ரண்ட் வந்து திஸ் இஸ் அட்ராக்டிவ் ஆக்சுவலி. அண்ட் இது வந்து R7 இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த டிசைன், அது ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ வில் ட்ரை டிரைவிங் திஸ் நா. ஓகே பைர ஸ்குவாட், நம்ம இப்போ வந்து V4 தான் உட்காந்துட்ருக்கோம், வி கோனா ரைடன், சும்மா கொஞ்சம் தூரம் ஓட்டலான் இருக்கேன், வில் சி எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாம். டிஸ்பிளே ஆக்சுவலி நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே ஸ்மூத்தாக இருக்குது, த கியர் இஸ் ஆல்சோ ஆக்சுவலி ஸ்மூத், வாவ். பயங்கரமாக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் V3 விட இது ஹைட்டு கம்மின்னு நினைக்கிறேன், எனக்கு என்னமோ இது லைட்டு வெயிட்டாக தான் இருக்க மாதிரி இருக்குது, அது சேம் வெயிட் தான் இருக்கும் ஐ திங்க் ஸோ அப்ராக்சிமேட்லி. ஸ்டில் இது ரிவர்ஸ் எடுக்க ஓட்டுறதுக்கு எல்லாமே நல்லாவே ஈஸியாக இருக்குது. எனக்கு பர்சனலி இந்த V4 ரொம்ப பிடிச்சிருக்கு, இட்ஸ் குட் ஆக்சுவலி.
ஓகே. யா, ஸோ நீங்கள் ரைட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் யாருக்காவது வந்து V4 எடுக்கலாமா இல்லை V3லேயே இருக்கலாமா அப்படின்லாம் டவுட் இருந்துச்சுன்னா, என்னோட சஜஷன் என்ன, தாராளமாக V4க்கு போகலாம். பிகாஸ் இட்ஸ் ஸோ ஸ்மூத் அண்ட் ஈஸி ஹேண்ட்லிங், பயங்கர ஈஸியாக இருக்குது ஓட்டுறதுக்கு V3யை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் யா, லுக் வைஸும் நல்லாயிருக்கு. ரெட் ஆஸ் யூஷுவல் அட்ராக்டிவாக பயங்கரமாக இருக்குது, யூ கேன் சீ இட். ஸோ R15 V4 வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அண்ட் ஐ போஸ்டட் இட். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம V4 டிரைவ் பண்ணிகிட்ருக்கோம். எங்கன்னா ஈஸியாக தான் நான் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இது வந்து நியூ பைக்குன்றதுனால 60 க்ராஸ் பண்ணானா நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகவே போயிட்டுருப்போம். 4லேயே மெயின்டைன் பண்ணுறேன் RPM. ஃபீல்ஸ் குட் ஆக்சுவலி. அண்ட் கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது, பயங்கரமாக இடி இடிக்குது. ஆக்சுவலாக ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு இந்த வண்டி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. V4 நல்லா தான் இருக்குது, நல்ல ஒரு அப்கிரேட் தான் இது. ஐ திங்க் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு வந்து V4 நல்லாவே போகும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த அப்கிரேட்லாம் நல்லாவே இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. We'll try this. Wow, you see? எனக்கு ஸ்பீடாக ஓட்டி ஓட்டி ஸ்பீடாக போன்ட்டுருக்கு. நோ, ஐ ஷுட் கண்ட்ரோல். என்னோட பைரோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பைரோ பின்னாடி வந்துட்டுருக்கான். இப்போ நீங்கள் என்னை கேட்கலாம், நீங்கள் V4 வந்து இவ்வளோ சொல்கிறீங்க பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்ட்டு, அப்போது நீங்களே பொறுமையாக வெயிட் பண்ணி V4 எடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு. நோ, V3 இஸ் மை பே, லைக் V3 இஸ் மை டாப் மோஸ்ட் ஃபேவரட். ஸோ அதனால் நான் அவனை விடவே மாட்டேன். இன்கேஸ் நான் பைக் மாத்திரதா இருந்தாலும் கண்டிப்பாக என் பைரோவை நான் ரொம்ப நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஏதாவது ஒரு அப்கிரேட்க்கு போவேன். டெஃபினெட்லி நாட் நவ். டிஸ்பிளே ஆக்சுவலி ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது, இட்ஸ் வெரி அட்ராக்டிவ். டோட்டலி இந்த பைக் வந்து ரொம்ப ஈஸி ஹேண்ட்லிங்காக இருக்குது, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நான் என் பைரோ போகிறான் பாருங்கள். ஸோ யா, நான் இந்த கெஃபே போயிட்டு என் பைரோவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸ்குவாட், இப்போ நான் வந்துட்டு கெஃபே வந்திருக்கேன். நம்ம ஓட்டிட்டு வந்த V4 இங்கே இருக்கான், நம்மளோட பைரோ இங்கே இருக்கான், அண்ட் RR310 நம்மளோட ஃப்ரெண்டு அது, அதுவும் இங்கே தான் இருக்குது. ஸோ ஆல் ரெட் ஸ்குவாட், ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. நான் வந்து ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டுட்ருந்தீங்க R15 V4ஓட வீடியோ போடுங்க, வ்ளாக் போடுங்க அப்படின்ட்டு. ஸோ ஐ டுக் தட் சீரியஸ்லி. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், கோ வாட்ச் இட். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். சி ஆல் இன் மை நெக்ஸ்ட் வ்ளாக். பாய் பாய்.